வணக்கம். வாழ்வளமுடன். வாழ்வியலில் ஒரு அற்புதமான செய்தி படித்தேன், அது உங்களுக்காக. ஒரு 150 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில், அதாவது அப்போ அமெரிக்காவில் இருந்த தலை சிறந்த பல்கலைக்கழகம் ஹார்வர்டு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு வரவேற்பறையில் துணைவேந்தர், அதாவது வைஸ் சான்சலர், சந்தித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக காத்திருந்து சுமாராக உடையணிந்த ஒரு வயோதிக ஜோடி, அதாவது வயோதிக தம்பதிகள்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமாக ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கிறாங்க. உங்களை போன்றவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அவர் என்ன வேலை இல்லாதவரா என்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப கடுமையான சொற்களை அவர்கள் மேல் பிரயோகிக்கிறார். இருந்தாலும் அவங்க வைஸ் சான்சலர் பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன வேண்டும் உங்களுக்கு? ஒரே ஒரு இடம் எங்கள் இப்போன்னு சொல்லி அந்த வைஸ் சான்சலர் உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, ஒரே ஒரு இடம், இந்த பல்கலைக்கழகத்தில் எங்கள் பையன் படித்தான், ஆனால் அவன் ஒரு விபத்தில் அகால மரணம் அடைந்து விட்டான், அவன் நினைவாக இங்கு ஏதாவது ஒரு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அந்த தம்பதிகள் சொல்கிறாங்க. உடனே அந்த வைஸ் சான்சலர், என்ன சாவர எல்லாருக்கும் இங்கே நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும், இது என்ன சுடுகாடா? பல்கலைக்கழகம், உங்கள் வசதிக்கேற்ப மாநகராட்சி மைதானத்தில் அதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், நாங்கள் இப்பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கட்டிடத்தை எங்கள் மகன் நினைவாக கட்டித்தர விரும்புகிறோம் என்று சொல்கிறாங்க. உடனே வைஸ் சான்சலரா, என்ன விளையாடுறீங்களா? ஒரு கட்டிடம் கட்ட எவ்வளவு செலவாகும் என்று தெரியுமா உங்களுக்கு? இங்குள்ள கட்டிடங்களின் மதிப்பு 7.5 மில்லியன் டாலர்கள் என்று 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. அதுக்கு அந்த தம்பதிகள் ஒவ்வொருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி அமைக்கிறதுக்கு இவ்வளவு தான் செலவாகுமா என்று வியந்த அந்த தம்பதிகள், அமெரிக்காவின் கிழக்கே இருக்கும் அந்த அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, கிழக்கில் இருக்கிற யூனிவர்சிட்டியை விட்டு வெளியேறி மேற்கு கடற்கரையில் அவர்களுக்கு போட்டியாக அவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட தங்கள் மகன் பெயரிலேயே 1885 அமைக்கப்பட்டது தான் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம். இன்று ஹார்வர்டு பல்கலைக்கழகம் 380 ஏக்கரில் இயங்குகிறது என்றால், ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் 8180 ஏக்கரில் இயங்குகிறது. இரண்டு பல இந்த பல்கலைக்கழகங்களும் சம அளவில் 15,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அமெரிக்காவில் பல அரசியல் தலைவர்கள் இங்கிருந்து படித்து வெளியில் வந்தவர்கள் என்கிறது கூடுதல் தகவல்களாக சொல்கிறாங்க. அதனால் அன்பாக விசாரித்தால் ஹார்வர்டுக்கு கூடுதலாக ஒரு கட்டிடம் கிடைத்திருக்கும், கடுமையான போட்டியாளர் உருவாவதையும் தடுத்திருக்க முடியும். எனவே தோற்றத்தை வைத்து யூகத்தால் தீர்மானிக்கப்படுகிற விஷயங்கள் அநாகரத்தின் அடையாளங்கள் மட்டுமல்ல, ஆபத்தின் அறிகுறிகளாக கூட அமையலாம். கவனமாக இவ்விஷயத்தில் நடந்து கொள்வது முன்னேற்றத்தின் முக்கிய படிகளில் ஒன்று என்று சொல்கிறாங்க. அதாவது யாரையும் குறைத்து எடைப்படக்கூடாது. குறிப்பாக தோற்றத்தை வைத்தோ, உடல் அமைப்பை வைத்தோ, உடையின் தரத்தை வைத்தோ ஒரு நபரை எடை போடுவது என்கிறது தவறு என்று சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம வேம்புங்கிற ஒரு பெரிய பல கம்பெனிகளின் சிஇஓ ஒரு கிராமத்தில் வாழ்வதை, ஒரு ஜஸ்ட் ஒரு வேஷ்டி சட்டையில் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அதனால் ஒருவரோட உடல் தோற்றத்தை வைத்தோ, அவங்களோட தோற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்தில் நாம் பேசுவது என்கிறத மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். பலர் பல பல பெரிய பெரிய ஞானிகள் கூட சாதாரண தோற்றத்தில் இருப்பதை நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை எந்த அந்த கலர்ஃபுல் விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கிறவங்கள நம்ம சந்திச்சிருப்போம், ஆனால் உணர்ந்திருக்க மாட்டோம். அதனால் நம்மளோட அறிவு பகுத்தறிவு மூலயமாக சில விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது பல மாறுதல்கள் நம் வாழ்வில் உண்டாகும். வாழ்க வளமுடன்.